தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்முவஃபிக்கில் முஈன் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் வமன் தபிஅஹும் பிஹ்ஸான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோடு எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ போரும் அல்லாஹ் ஒருவரே சேரட்டுமாக. அவரது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அன்புடையாக வந்ததித்த அன்னதின் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தகவல் தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவ்வியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, இன்றைக்கு 20வது நோன்பை வைத்திருக்கிறோம். மீதம் 10 நாட்கள் இருக்கின்றன. ரமலானுடைய 3 பத்தில் ஆக சிறந்த 10 அடுத்துதான் வருகிறது. அதனால் ஒரு நினைவூட்டலாக கடந்த 2 10 நாட்களில் நாம் செய்த அமல்களை விட கடைசி 10 நாட்களில் நாம் அமல்களை அதிகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 3வது 10 நரக விடுதலை கேட்கக்கூடிய 10 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். 3வது 10 தான் லைலத்துல் கத்ர் என்கிற புனித இரவு, ஒற்றைப்படை இரவுகளில் வர இருக்கிறது. 3வது 10 தான் இத்திகாஃப் இருந்து துவா செய்யக்கூடிய மக்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து அமல்களில் ஈடுபடுவார்கள். 3வது 10 தான் 20 நாட்கள் அமல் செய்ததில் சோர்வையும் தரும். முதல் 10 நாட்கள் இருக்கக்கூடிய ஆர்வம் 3வது 10 நாட்களில் இருக்காது. அமல்கள் செய்து செய்து சில நேரங்களிலெல்லாம் எப்போது ரமலான் முடியும் என்று நினைக்கிற அளவிற்கு கூட சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் 3வது 10 தான் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் என்று பெரியார்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அதிலும் குறிப்பாக நோன்பு விஷயத்தில் நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கிய மற்ற எல்லா கடமைகளை விட நோன்பு மாதத்தில் அந்த நோன்பு வைக்கக்கூடிய கடமை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒருவர் ஃபர்து தொழுகையை தவறவிட்டு விட்டார், அவர் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும், வைக்காமல் விட்டு விட்டால் வேண்டும் என்று
60 நோன்பு வைக்கணுமா? திருக்குறள் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டம். கலா செய்யும் போது எத்தனை நோன்பு வைக்கணும்? 60 நோன்பு. ஒரு நோன்புக்கு பகரமாக 60 நோன்புகள் வைக்க வேண்டும். அந்த 60 நோன்பு எப்படி வைக்கணும்? ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வைக்கணும். சஹரைனி முத்தத்து ஆபி ஐன், 60 நாட்களும் விடாமல் ஒருவர் நோன்பு வைக்கணும். சரி, இந்த 60 நாள் கலா செஞ்சுட்டு இருக்கும் போது இடையில ஒரு நாள் விட்டுட்டாரு, ஒரு பேச்சுக்கு ஒரு 35 நாள் வச்சார், 36 நாள் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டாரு. இப்ப என்ன செய்யணும்னா, 60 ஒன்னா நம்பர்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ நோன்பு வேதத்தில் விட்டா மட்டும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் கடினமான தண்டனையை, அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறான். ஏன் இவ்வளவு கடினமான தண்டனை என்றால், இந்த நோன்புக்கு மாதிரி கூலி வேற எதுக்குமே கிடையாது. எல்லா அமலுக்கும் கூலி உண்டு. நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா கூலியாக சொல்லும் பொழுது நானே கூலியாகி விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளாங்க் செக் உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி நீங்க அமௌண்ட் ஃபில் பண்ணீங்க. எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு நீங்க கேட்டு போட்டு தர்றது ஒண்ணு இருக்குது இல்ல, அப்படி இல்லை. பேங்க்காரரு கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட செக் கொடுத்துட்டாரு, நீங்க அமௌண்ட் எவ்வளவு வேணுமோ ஓகே எடுத்துக்கங்க. அந்த மாதிரி கூலி உள்ளதுதான் கூலி. அவ்வளவு பெருசா இருக்கிறதுனாலதான் தண்டனை பரிகாரமும் அவ்வளவு பெருசா இருக்குது. இதுல முஃபஸ்ஸிர்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இனி நீங்க திருத்த முடியாத அளவுக்கு அவன் கைக்குள்ள கொண்டு
அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள். எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேன் அப்படிங்கிற நியத்தில் நாம் வந்து உறுதியாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், விவசாய பண்ற இடங்கள்ல எல்லாம் மாம்பழம் எடுக்கிறாங்கன்னா மாம்பழங்கள் எல்லாமே ஒரே தரத்தில் விற்கிறது இல்லை, மாம்பழங்களையே தரம் பிரிப்பாங்க. ரொம்ப டேஸ்டாகவும் பார்க்கறதுக்கும் நல்ல அழகாகவும் இருக்கக்கூடிய மாம்பழங்கள்லாம் முதல் கிரேடு, சுமாரா இருக்கிறதுலாம் ரெண்டாவது கிரேடு, காஞ்சு போய் கருப்பான தோல் உள்ளது டேஸ்ட் குறைவா இருக்கிறதெல்லாம் மூணாவது கிரேடு தள்ளிடுவாங்க இல்லையா. மாம்பழம் மட்டும் இல்லை, எல்லா துறைகள்லையுமே இது இருக்குது, படிக்கிற துறையிலையுமே இருக்கு. 150 மாணவர்கள் படிக்கிறோம்னு சொன்னா அடுத்த தலைமுறையை தூக்கி இருக்கக்கூடிய சிறந்த மாணவர்கள் எல்லாம் முதல் கிரேட்ல வந்துருவாங்க. இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு போனா போதும் நினைக்கிறாங்க, ரெண்டாவது மூணாவது கிரேட்ல வந்துருவாங்க. எதுக்குதான் இதெல்லாம் படிக்கிறான்னு தெரியல முடிக்கிறோம்ல, அப்படிப்பட்டவங்களாம் ஆக கடைசி கிரேட்ல இருப்பாங்க. இப்ப நாம எப்பவுமே எந்த இடத்துல இருந்தாலும் முதல் கிரேட்ல இருக்கிறோம் அப்படின்ற உறுதி நமக்கு இருக்கு. அந்த உறுதியை நோம்பு தருதுங்கிறார். எப்படி, எந்த ஒரு காரியமுமே நாம் செய்யும் போது நமக்கு பொறுப்பு முக்கியம். மூணு குணங்கள், ஒன்று பொறுப்பு, இரண்டாவது விடாமுயற்சி, மூன்றாவது அல்லாட்ட கொண்டு போய் நம்மளை ஒப்படைச்சு. நோம்பு வைக்கிறோம்ல, நோம்பு வைக்கிற பொறுப்பு அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துதான். இது உன் பொறுப்பு தான். இஃப்தார் வரைக்கும் தண்ணி குடிக்காம வேற எதுவும் தவறான காரியங்கள் செய்யாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு நீங்க அடுத்த தலைமுறையை தாங்கி நிற்கணும், பெரிய அதிகாரிகளாக வரணும், சமுதாயத்தை வழிநடத்த
சொல்லிக்கிட்டே இருந்தா தான் நான் கேட்பேன் அப்படின்னு நம்ம நிலைமை இருக்கவே கூடாது. அது வந்து மாட்டுக்கு சமம். இந்த மாடு ஆடு இந்த ஐந்தறி உள்ள ஜீவன்கள் தான் நம்ம இழுத்துட்டு போற பக்கம்லாம் வரும். ஒருத்தர் இருந்தா தான் பயப்படும், இல்லாட்டி எனக்கு என்னாலும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். மனிதன் அப்படி இல்லை. அஜயகுமார் சொன்னாலும் சொல்லலைனாலும் என் காரியத்தை நான் கரெக்டாக இருப்பேன். இந்த நேரம் பள்ளிவாசலில் இருக்கணுமா நான் இருப்பேன், யாரும் கூப்பிடவும் கூடாது. பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும்போது பேசாமல் இருக்கணுமா, அதற்கு சொல்லி தான் நான் கேட்கணும்னு இல்லை, நானே பேசாமல் இருப்பேன். இந்த நேரம் சாப்பிட போகணுமா நான் சமயக்கட்டில் இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையை இப்படி பொறுப்புள்ளதாக மாற்றிக்கிட்டாலே சகோதரர்களே நம்மளுக்கு எல்லாமே அந்த வாழ்க்கையை சொல்லுவான். எனவே பொறுப்புள்ள சமுதாயமாக நாம் மாறுவதற்கு தேவையான நல்ல காரியங்களில் நம்முடைய சிந்தனையை செயல்படுத்த வேண்டும். தேவையான எல்லா கல்விகளின் மீது ஆர்வம் கொண்டு தேடி படிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த நிறுவனத்தையும் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களையும் நமது அனைவரது குடும்பத்தாரையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் வாஃபல் தாழ்வாடி அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.